வணக்கம். என்னோட பெயர் சிவபாலன். நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சியோடைய தலைமை பயிற்றுனராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த நிகழ்வில் நாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி எந்தெந்த தேர்வுகளாக நடத்துகிறாங்க, டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடு வந்து எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க, இதை பற்றி எல்லாமே என்ன சொல்ல மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலருக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சின்றது பொதுவாக நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாமினேஷன், குரூப் 3 எக்ஸாமினேஷன், இது மாதிரியான எக்ஸாம் மட்டும்தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இதை தவிர்த்து சில ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, அதாவது தகுதி சிறப்பு முடிய தேர்வுகளும் என்ன சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்க. உதாரணங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இது மாதிரியான கோர்ஸை முடித்தவங்க என்னென்னா இது மாதிரியான தேர்வுகளை எழுதி டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக இந்த குரூப் 1 லெவல், அதாவது என்னென்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதி வரணுன்ற அவசியம் கிடையாது, அது மாதிரி என்ஜினியரிங்கில் நீங்கள் டாப் லெவல் போஸ்ட்டுக்கு என்ன சொல்ல போக முடியும். இதே இது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு, முக்கியமாக என்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த மாணவர்களை பார்த்தா அப்படின்னா டிஎன்பிஎஸ் தமிழ்நாடு கம்பைன்ட் சபார்டினேட் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாணவர்கள் பார்த்தா அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்படின்னா எலிஜிபிளாக இருக்காங்க, அவங்க இந்த எக்ஸாம் என்ன சொல்ல எழுதலாம். இது மாதிரி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோ ஹார்டிகல்ச்சரோ முடித்தவங்க அந்தந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷனை எழுத முடியும். இதே மாதிரி ஜியாலஜி, உதாரணத்துக்கு பிஎஸ்சி ஜியாலஜியோ இல்லை எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜியோ இல்லை ரிமோட் சென்சிங் இது மாதிரி முடிச்சிருக்கவங்களை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஜியாலஜிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரியான எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இவங்க அப்ளை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு குரூப் 1 போஸ்ட், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் பெண்கள் மட்டுமே அதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் வந்து என்ன சொல்ல எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர்ன்றது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1க்கு நிகரான ஒரு பதவி. அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இதுக்கு குறைஞ்சபட்ச தகுதி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்து நீங்கள் எம்ஏ இன் லேபர் மேனேஜ்மெண்ட்டோ அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் லேபர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இது மாதிரியான டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ரைட்? ஸோ அதனால் நமக்கு ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து நமக்கு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷனையும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மாதிரியான சர்வீஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த நீங்கள் இங்கே படித்த அத்தனையும் இங்கே பயன்படும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷனில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு பேப்பர் வந்து ஒரு பேப்பராகவும், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ன்ற ஒரு பேப்பர் மட்டும்தான் வரும். ஆனால் உங்களுக்கு இங்கே ஸ்பெஷலைஸ் சர்வீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெஷலைஸ் சர்வீஸ் கூட, அதாவது ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் வரும். அப்போ உங்களால் என்ன சொல்ல அப்படின்னா அதிக மார்க் வாங்கி சீக்கிரம் என்ன சொல்ல எளிதாக என்ன சொல்லனா சர்வீஸ் வாங்க முடியும். எப்படி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் சர்வீஸ்க்கோ இல்லை இது மாதிரியான ஸ்பெஷலைஸ் சர்வீஸ்க்கோ உங்களால் என்ன சொல்லணும் எளிதாக போக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் டிஎன்பிஎஸ்சியில் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இங்கே இந்த சர்வீஸை பற்றிய புரிதல் இல்லை, அதை பற்றியான ஒரு தெளிவு இல்லாமல் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இதை பற்றி தெரிஞ்சு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டது மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சிறப்பு தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சிறப்பு தகுதியை பார்த்தோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.